ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். வீட்டில் இருக்க ரவையை பயன்படுத்தி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான சாஃப்டான குலோப்ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச இந்த குலோப்ஜாமை நம்ம ரவையிலே செஞ்சு அசத்தலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் ரவையை சேர்த்து 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை சிவரக்கூடாதுங்க, 2 நிமிஷம் சூடேனா போதும். வறுத்த ரவையை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்படியே நம்ம ரவையில் குலோப்ஜாம் செய்யாமல் ரவையை நைஸாக அரைச்சி அதில் குலோப்ஜாம் செஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குங்க குலோப்ஜாமுன். இப்போ ரவை எடுத்த கப்பாலே 3 கப் பாலை, காய்ச்சின பாலை சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே இந்த பால் காய்ச்சின பாலுங்க, அதில் அந்த பாலில் 3 கப் சேர்த்து பால் சூடேறினதும் நம்ம அரைச்ச ரவை பவுடரை இதில் சேர்த்து கலக்கிக்கலாம். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சிடலாங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்ச ரவை மிக்ஸை இதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் நம்ம ரவை மிக்ஸை. இப்போ எல்லா பாலையும் உறிஞ்சி ரவை நல்லா வெந்து வருது பாருங்க. நல்லா பால்கோவா பதத்துக்கு நம்மளுக்கு வரணுங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துக்கலாங்க. குலோப்ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள் கடாயில் ஒட்டாமல். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு நம்மளுக்கு பால்கோவா பதத்துக்கு கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுத்து. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறுற வரைக்கும் நம்ம சுகர் பாக ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவைக்கு 1.5 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 1.5 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை பாக கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்ததும் கரண்டியால் கிண்டி விட்டுக்கலாங்க, இல்லைன்னா அடியில் கட்டி ஆகிடும். அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா கொஞ்சம் திக்காகணுங்க. அரை கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம ரவை ஆறிடுத்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கி நெய் தொட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ அதில் 2 கையிலையும் நம்ம நெய் தொட்டுக்கலாம், ஒட்டாதுங்க கையில். இப்போ அதுலேருந்து குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டிக்கலாங்க. பால் மாரி உருட்டி அதில் நடுவில் எடுத்து வச்ச முந்திரியில் 2 எடுத்து உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கவர் பண்ணி திரும்ப உருட்டிடலாங்க. வெடிப்பு இல்லாமல் உருட்டி அழகான குலோப்ஜாமாக வச்சிடலாங்க. இப்போ அதேமாரி 2வது உருண்டையும் உருட்டி அது உள்ளேயும் நட்ஸ் வச்சு ஃபில் பண்ணி மூடி எடுத்து வச்சிடலாம். நல்லா திரட்டிக்கலாங்க வெடிப்பு இல்லாத அளவுக்கு. இது உள்ள நட்ஸ் வைக்கிறதுனால நம்ம சாப்பிட பார்த்து நல்லா ஜூஸியாகவும் நட்ஸோடும் நல்ல ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்குங்க.
பிள்ளைங்களுக்கும் இந்த குலோப் ஜாமுன் நம்ம கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். நம்ம நட்ஸ்லாம் கலந்துருக்கிறதுனால இப்போ சுகர் பாகு ரெடி ஆகிடுது. பாருங்கள், அரை கம்பி பாதம் வந்துடுது. இப்போ சுகர் பாகை இறக்கி வச்சிடலாம். கெட்டி ஆகிடுது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாங்க எண்ணெயை. இப்போ நான் எல்லா ரவையுமே உருட்டிட்டேன் உள்ளே நட்ஸ் வச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம ரவை பாலை போட்டு உள்ளே பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஸ்லிம்மாகவே வச்சுக்கலாங்க, உள்ளே ரவை உள்ளே வேகாமல் இருக்கும், மேலே சீக்கிரம் தீஞ்சிடும். அதனால் அடுப்பை ஸ்லிம்மாக வச்சு உள்ளேயும் வேகிற மாரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரவை பாலை. எவ்வளோ வெடிப்பு இல்லாமல் அழகாக புரியுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஜாமூன் ரெடி ஆகிடுதுங்க, ரவையிலான ஜாமூன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வெடிப்பே இல்லாமல். இந்த ஜாமூன் கடையில் வாங்குகிற குலோப் ஜாமோடு சூப்பராக இருக்குங்க இது. இப்போ நம்ம சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு இந்த ரவை குலோப் ஜாமை எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தும் கூட. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி குட்டீஸ்க்கெலாம் நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே ஈஸியாக ரவையிலே குலோப் ஜாம் செஞ்சுட்டோங்க. இனிமேல் இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் நம்ம வாங்க வேண்டியதே இல்லை, ரவையிலே நம்ம சூப்பராக குலோப் ஜாம் செய்யலாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.